எலக்ட்ரல் பாண்ட்ல நாடு பார்க்கலையா? யாருக்கு யார் கொடுத்தா, யார் வாங்கினா, யார் யார் கொடுத்தா, யார் யாரோட கூட்டணி சொல்ல மாட்டோம். ஆனால் இதன் மூலமா கருப்பு பணத்தை ஒழிப்போம். கடைசி வரைக்கும் சொல்லியிருந்தார் திரும்ப அமித்ஷா, இப்ப கூட சொல்லியிருந்தாரு எலக்ட்ரல் பாண்ட்னால்தான் கருப்பு பணம் ஒழியும். எப்படி ஒழியும்னு கேட்டா, இந்த பணம் எல்லாம் கட்சி நிர்வாகிகள் கைக்கு போகாம நேரடியா கட்சிகளுக்கு போகுது. கார்பரேட் கம்பெனி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஆதாயம் இருக்கும், இதுல இருந்தா ஊழல் ஆரம்பிக்குது. அதை வெளியிட மாட்டேன்னு மறைச்சல வச்சிருந்தீங்க. எலக்ட்ரல் பாண்ட் என்ன ஆச்சுன்னு எடப்பாடி கேட்கிறாரு. என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னா சொல்றது இல்லை. 2016 அப்புறம் எங்கிருந்தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சுனில் பிரசாந்த் மோடி இன்னைக்கு பக்கா ஒரு டீமே வச்சிருக்காரு. எப்படி நடக்கணும், எப்படி நிற்கணும், யார்கிட்ட பேசணும், சார் அப்படியே போறீங்க சார், சரத்துக்கு மாதிரி கண்டுக்காதீங்க சார், பக்கத்தில் ஒரு லேடி இருப்பாங்க ஒய்ஃப் ராதிகா, அவங்களையும் கண்டுக்காதீங்க, அப்படியே நேராக போங்க. டிடிவி இருப்பாரு, அவருக்கு ஒரு வணக்கம் வைங்க. தேவநாதன் இருப்பார், அவர் கையை பிடிச்சி பேசுங்க. அடுத்து அப்படியே போனீங்கன்னா பொண்ணா இருப்பாரு, கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, அப்படியே அவருக்கு முதுகை காமிக்கிறீங்க சார், அப்படியே திரும்பி அண்ணாமலைட்ட பேசுறீங்க சார். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க போனப்ப வரவேற்பு கொஞ்சம் பயங்கரமா இருந்தது பாத்தீங்கன்னா. வரவேற்பா அண்டவண்டியா திட்டுறாங்க, உங்க கதை தெரியாது 3 வருஷமா அப்படின்னு திட்டுறாங்க. இந்தமா அவரை பாக்குறாங்க, என்ன பாக்குது அப்படின்றாங்க. என்னமா நானும் அப்படிதாமா, திமுகவே அப்படிதானே வைப்போம் அப்படின்னு கவர்னராக இருந்தாலும் பேசினாங்க. இப்போ நல்லா பேசுவாங்க, அவங்க எது இருந்தாலும் சமாளிப்பாங்க, எந்த பால் போட்டாலும் அடிப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஓட்டம் வராது. போட்டி ஏடிஎம் டிஎம் ஜனங்க பார்க்கும்போது ஐயோ அச்சுச்சோ யூரா டீலாம் குடிச்சாரு, அச்சுச்சோ இங்கே இவரு கூல் சாப்பிட்டாரு அப்படின்னு. இது ஒரு யுக்தி. செல்லூர் ராஜு வந்து நல்ல நாலேஜபிள் பர்சன், ரெண்டு தெருமகளுக்கு ஒரு இதை வேற செல்ல டேப்பு அது வேற தூக்கிக்கிட்டு பயங்கர புத்திசாலி. Globe 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மற்ற ஸ்டேட்லாம் தேர்தலுங்கிறது ரொம்ப ஒரு மும்மரமாக ரொம்ப சீரியஸான விஷயமா பார்க்குறப்ப, தமிழ்நாட்டில் மட்டும் அது பயங்கர காமெடியான ஒரு விஷயமா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம வந்து டிஎம்கேலேருந்து ஆரம்பிக்கலாம்னா, அவங்க ஆளும் கட்சின்றப்ப அந்த மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க வந்து தென் சென்னையில் ஓட்டு கேட்டு போனாங்க நடப்பு எம்எல்ஏ அப்படிங்கிற பட்சத்தில். சார் நடப்பு நடப்பு எம்பி 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 சார் அவங்க நடப்பு எம்எல்ஏ இல்லை, அதான் மாற்றி சொல்லிட்டேன். நீங்களும் ஜோகடி ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸோ நடப்பு எம்பி நடக்காத எம்பி ஆமாம் சார், வண்டியில் ஊனி நடக்கிறாங்க, காலில் ஃப்ராக்சரா சார், அதோட பார்த்தீங்கன்னா நடப்பு எம்பின்னு சொல்லாதீங்கன்னு. நடக்காத நடப்பு எம்பி, ஓகே சார் திருத்திக்கிறேன். அவங்க போனப்போ வரவேற்பு கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது பார்த்தீங்களா? அது வரவேற்பா? ஆமாம் சார், வண்ட வண்டியாக திட்டுறாங்க. அவர் கூட வேற போறாருல மாவட்ட செயலாளர், ஆமாம் அவர் இந்த மாதிரி தான், இந்த அம்மா மாதிரி தான். அவர் பகுதி செயலாளர் இருந்தார் அவர், அப்புறம் மாவட்டம் ஆகிட்டார், அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டார். அவருக்கும் அந்த இடம் பூசு, சரி கொஞ்சம் மழைகளை பெஞ்சு அப்பாவாக போயிருக்கணும், அதுவும் போகல. அதனால் அவர் முகத்தை இவங்க பார்க்க, இவங்க முகத்தை அவங்க பார்க்க, ஜனங்க வச்சு செய்கிறாங்க, வீடு கட்டி தெரியும், இந்த வீடை பாருங்கள் அப்படின்றாங்க. என்ன பிரச்சனைனா வீடு எல்லாம் இது பண்ணுதா, அப்போ செத்தா எங்களுக்கு என்னன்ற மாதிரி பேசியிருக்காங்க போல். அப்போ பரவாயில்லைங்க, போயிட்டு 2026 வாங்க, வாங்க நாங்கள் உயிரோடு இருந்தால் பார்க்கலாம் அப்படின்றாங்க. இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, இந்த வீட்டை இடித்தா, வீட்டை இடிச்சுட்டு வேறு வீடு கட்டித்தரணும் யாரோ அவங்க சைடில் சொல்லியிருப்பாங்க, அந்த நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, என்னப்பா நம்ம அக்கா வந்திருக்காங்க அதை பண்ணித்தர மாட்டாங்களா, பாப்பா நல்லா புது வீடு டபுள் பெட்ரூம் கட்டித்தருவாங்கப்பா. இந்த கதெல்லாம் விட்டு அவன் போய் நிறப்பான், அவன் போய் நிறப்பான், ஓட்டை போட்டு ஜனங்க மழையை கத்தினாரு. இப்போலாம் உஷாரு, நல்லா பண்ணுவிய, அங்கே இடித்தா இங்கே இடிச்சா 4 இடத்த சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து கட்டியாக கொடுத்தீங்க அப்படியே மேடாக கிடக்குது, அந்த ஜனங்க வாடகை வீட்டில் உட்காந்துட்டு கிடக்குது, உங்கள் கதை தெரியாது 3 வருஷமா அப்படின்னு திட்டுறாங்க. அதனால் நீங்கள் அதிர்ந்து போயிருக்காங்க அந்த அம்மா. என்னென்னா கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு கம்பு ஊனி 3 வாரம் டாக்டர் நடக்கூடாதுன்னாராம். 3 வாரம் நான் எப்படி மக்கள் பண்ணி செய்யாமல் இருப்பேன் அப்படின்ட்டு கொம்ப ஊனின்னு வந்துட்டாங்க. இந்த வேலையை அந்த 5 வருஷம் பண்ணியிருந்தா, அட்லீஸ்ட்டு 1 வருஷத்துக்கு ஒரு தொகுதி பக்கம் சுற்றியிருந்தா கூட ஜனம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருக்கோம். அதுதான் பிரச்சனை. இந்த மிஜாம் புயல் வந்தப்போ கூட போயிருந்தால் இந்த ஒரு கதி வந்திருக்காதுல்ல சார். எங்கே போகிறது, எங்கே ஃபோட்டோ பிடிக்கிறோன்னா அங்கே போனாங்க. சிஎம் கூடயே போனால் அப்படியே ஃபோட்டோ, ஏன்னா அழகான எம்பியில், ஆமாம் அதனால் சிஎம் ஃபோட்டோக்கு மட்டும் அப்படி இப்படி நின்று வந்தாங்க. மேயர் எலெக்ஷன்லேயும் இருக்குது, அவங்க மேயருக்கும் இருக்குது, பிரியா அவர்களுக்கு, பிரியா அவர்களுக்கு. சார் அவங்கள பற்றி ஒரு கண்டென்ட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் அவங்களுக்கான வரவேற்பு கொடுக்கப்படும் போது, அவங்க பக்கத்தில் இருந்தவரோட அந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது, தெரியாமல் இந்த கட்சியில் சேர்ந்துட்டோமோங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். அவர் நல்லா சேர்த்துட்டாரு, சேர்ந்துட்டோமோ இல்லை சேர்ந்து சேர்த்துட்டாரு. இன்னைக்கு அவர் வேற லெவல், பக்கத்தில் இருந்தார் அவர் தானே, ஆமாம் அவரே தான் மாவட்ட செயலாளர். என்ன பண்ணுறது பார்த்தாவேல, இந்தம்மா அவரை பார்க்குறாங்க, என்ன பார்க்குது அப்படின்றாங்க. என்னம்மா நானும் அப்படிதாம்மா தொகுதி பக்கமாக எட்டி பார்த்ததில்ல, உங்களுக்கு நான் சளைச்சவன் கிடையாது, இல்லை நம்ம எல்லாமே இப்போ அப்படி தானே, திமுகவே அப்படி தானே வைப்போம் அப்படின்னு. தொண்டை மட்டும் கீழே இருப்பான்,
போஸ்ட் ஓட்டுவான், கோஷம் கொடுப்பான். நம்ம என்றைக்கு வந்துக்கிறோம், வெயிலில் வந்தாலே வேர்த்துருமே அப்படின்ட்டு. இவங்க மட்டும் இல்லை, பல அரசியல்வாதிகள் அப்படி தானே, வெயில் பட்டாலே அவங்களுக்கு பெரிய சிக்கல் இல்லை. கண்டிப்பாக சார். அதையும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நிற்கும் போது பார்த்தா கைக்குட்டியை வச்சு தொடச்சி தொடச்சி எப்படா முடியும்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போலாம் அரசியல், அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சீமான்கள் கட்சி, கோமான்கள் கட்சி, மாடி வீட்டு சீமான்கள், கோடி வீட்டு கோமான்கள், இந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சது திமுக தான் அப்படி சொல்லிட்டு. இன்றைக்கி இவங்க எல்லாருமே மாடி வீட்டு, மாடிலாம் கிடையாது, பங்களா, யாருக்குமே சாதா வீடாக இருக்குது. அதனால் வேறு லெவல். ஒரு பக்கம் சார், இதை நம்ம பார்க்கும்போது அவர்களை எதிர்த்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனாக தானே இருக்காங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தமிழ் தமிழ் அப்படிங்கிற பட்சத்தில் பாஜக வேற நம்ம போய் நம்மளோட பரப்புரையை மேற்கொண்டு நம்மளோட ஆட்சியை வந்து வலுவாக்கிடுவோன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு போயிருப்பாங்க. இதே மாதிரியான விஷயங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நடக்குமா, அங்கே அவர்களுக்கு வரவேற்பு எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க எது வந்தாலும் சமாளிப்பாங்க, எந்த பால் போட்டாலும் அடிப்பாங்க, அவங்க யூசர் ஃப்ரெண்ட்லி அவங்க. கண்டிப்பாக சார். அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஓட்டும் வராது. அதனால் ஓட்டு பார்த்து தான் வரோம், போட்டி ஏடிஎம் கிடிஎம் கிதானே. அதனால் இவங்க பாவம், அவங்களே பார்ப்பாங்க. சரி, பாவம், கவர்னராக இருந்தாலும் பேசினாங்க, அதனால் இப்போ நல்லா பேசுவாங்க, பரவாயில்ல அப்படின்னு. அவங்களே போய் வடகடெல்லாம் வேறு வாங்கி கொடுத்துக்கிறாங்க, நம்மளை நம்பி வந்துட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து டீக்கு காசுலாம் அது அவங்களே பணம் வேறு பே பண்ணிக்கிறாங்க. இதுலேருந்தே தெரிதில் அவங்க சரியான அரசியல்வாதி. கண்டிப்பாக நம்மால் பக்கத்து பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்போம், எவ்வளோ பாய்ச்சி 300 ரூபா டப்புன்னு பாக்கெட்டில் கைவிட்டு, ஆனால் ஏன் பாக்கெட்டு, ஐயோ விடுப்பா, ஓம் காசுனா காசுனா அப்படி அந்த மாதிரி ஆளுங்க, இல்லாட்டி தம்பி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து அவங்க தமிழிசை பாவம், அவங்க வேறு லெவலில். அவங்க 5 வருஷம் முடிஞ்சிச்சு, சரி இவங்களை போகணுன்னா நல்லா இருக்காது, அதுக்கு பதிலாக ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, இங்கே நில்லுங்கன்னு சொல்லிட்டு. சரி நின்று ஒரு வேளை ஜெயிச்சா மகளே உன் சமர்த்து அப்படின்னு ஜெயிச்சு அமைச்சராகிடலாம். தோற்று கேத்து போயிட்டா சரி இருங்க பார்த்துக்கலாம், பொண்ணாக இருக்கிறார்ல அப்படி அந்த மாதிரி. அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அவரும் ஜெயிச்சாருன்னா வாய்ப்பு. திருநெல்வேலியில் நிற்கிறாரு நயினார், ஆமாம், அவர் ஜெயித்தாலும் வாய்ப்பு, ஜெயிக்காவிட்டாலும் எம்எல்ஏ அப்படியே கண்டினியூ ஆகிடுவார். இவங்களுக்கு தான் சிக்கல். ஒரு பக்கம் சார், நீங்கள் பேசும்போது எனக்கு அதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கேள்வியாகவே வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க அம்மா எதாக இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க அப்படின்னு. ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி அவங்களோட பையன் வந்து பிஜேபி ஒழிக அப்படின்ட்டு போயிட்டுருப்பாரு. டக்குன்னு திரும்பி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்க ஒய்ஃபு உடம்பு சரியில்லை, அதனால வந்து அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. ஒய்ஃபு உடம்பு சரினா பிஜேபி ஒழிக்கனா உடம்பு சரியாயிடுமா? ஒருவேளை கட்சியில் கொடுக்க ப்ரெஷர்னால வந்து அம்மா ஒழுங்காக தன்னோட மருமகளை பார்த்துக்கலன்ற விரக்தியாக இருக்கும்ல சார், அதனால அவர் கோஷம் போட்டதாக சொல்லி சமாளிப்பாங்க. அந்த விஷயத்தை எடுத்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல சார், அந்த வடை வாங்கிட்டே காசு கொடுத்தாங்க அப்படின்னு, அது வர வர பிஜேபியில் நிறைய பேர் பண்ணுறாங்க நினைக்கிறேன் சார். ஏன் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக மோடி மற்ற கட்சிக்காரெல்லாம் சாப்பிட்டா காசு கொடுக்குறதுலன்றீங்க? இல்லை அப்படி சொல்ல, நான் வந்து இப்போ பிஜேபிக்காரவங்க பண்ணுறது வெளில தெரியுதுன்னு சொல்கிறேன். இப்போ அண்ணாமலை அவர்களை கூட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக மோடி அண்ணே ஒரே ஒரு டீன்னு அந்த டீ கரெக்டாக நான் காசு கொடுத்துருவேன், 1000 ரூபா கொடுத்து காசு வாங்கன்னு நான் பொறுத்துக்க மாட்டேன், ஒரு டீ வந்து நான் 1000 ரூபாக்கு தான் சாப்பிட்றேன், ஆமாம் அப்படின்னு கொடுத்துருவாரு. டீ எவ்வளோங்க கேட்பாரு, 10 ரூபா அண்ணே, இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ போட போகிறேன் தெரியுமா, 1000 ரூபா போட்டு டிஜிட்டல் இந்தியாவுக்கு அங்கேயே மார்க்கெட்டிங் பண்ணிடுவார், ஸ்வச் பாரத்துக்கும் அங்கேயே மார்க்கெட்டிங் பண்ணிடுவார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பாங்களது சொல்லிக்கிறாங்க. அது எந்தெந்த விஷயத்தில் என்ன இதுன்றத பார்த்து தானே இருக்குது. எலக்ட்ரல் பாண்டில் நாடு பார்க்கலையா? ஆமாம் பார்த்தாங்க சார். எலக்ட்ரல் பாண்டு யாருக்கு யார் கொடுத்தா, யார் வாங்கினா, யார் யார் கொடுத்தா, யார் யாரோட கூட்டணி சொல்ல மாட்டோம், ஆனால் இதன் மூலிமா கருப்பு பணத்தை ஒழிப்போம். கடைசி வரைக்கும் சொல்லியிருந்தார் திரும்ப அமித்ஷா, இப்போ கூட சொல்லியிருந்தார் எலக்ட்ரல் பாண்டினால் தான் கருப்பு பணம் ஒழியும்னு. எப்படி ஒழியும்னு கேட்டால், இந்த பணம் எல்லாம் கட்சி நிர்வாகிகள் கைக்கு போகாமல் நேரடியாக கட்சிகளுக்கு போகுது அப்படின்னு. நேரடியாக கட்சிக்கு போகுது, அதை ஒத்துக்கிறேன், ஆனால் யார் பணம் யார்கிட்டருந்து போகுது, எந்த கருப்பு பணம் எந்த கட்சிக்கு போகுது, எந்த கருப்பு பணம் யார்கிட்டருந்து எந்த ஆதாயத்துக்காக போகுது, இதை நான் சொல்ல சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு. ஒரு கார்பரேட் கம்பெனி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஆதாயம் இருக்கும், இதுலேருந்து தான் ஊழல் ஆரம்பிக்குதுன்னு. அப்போ இதுக்கு பேர் என்னது? சரி நீங்கள் அதை ரைட்டு, நீங்கள் அப்படி சொல்லுங்கள், யார் யார் கொடுத்தான்னு தகவலை வெளியிடுங்க, அதை வெளியிட மாட்டேன்னு மறைச்சலே வச்சுருந்தீங்க. இதை நம்பி வேறு இவர் 400 சில்லறை 500 சில்லறை கோடி வாங்கி மாட்டின்ட்டு வேறு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டே எலக்ட்ரல் பாண்டு, ஐ பாஜக எலக்ட்ரல் பாண்டுன்னு நாங்கள் டமால்னு பட்டியலை வெளியிடுன்னு பட்டியல் வெளியே வந்துச்சு. நடாது, நம்ம வேறு மாட்டிக்கிட்டோமா, சரி இனி அந்த மேட்டர் பேசக்கூடாதுன்ட்டு இப்போ பேசுறதில்ல. பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்குமே பேசுறது, எலக்ட்ரல் பாண்டு பார்த்தாலும் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஆகிடுது அவங்களுக்கு. அதனால் எலா அப்படின்னாலே இவன் ஷாக் அடிக்க விட்டுரு அப்படின்ட்டு நேற்று அதுதான் எடப்பாடி கேட்குறாரு. எல்லாத்துலையும் ஏன் வருது பாருங்கள், எலக்ட்ரல் பாண்டு என்ன ஆச்சுன்னு எடப்பாடி கேட்குறாரு. என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னா சொல்கிறது இல்லை. ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்க மாட்டோம், அதே கதை தான். ஜாஃபர்னு பேர் வச்சாலும் கிட்ட சாக்காதான்றான், அந்தளவுக்கு பயந்து போயிருக்கிறாங்க. பிரச்சனை தீவிரமாக போய்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் சார், நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கூழ் குடிப்பீங்களா சார்?
என்னங்க எவ்வளோ அருமையான இது அது. காலையில் அந்த வெங்காயம் அதிகமாக போட்டு அந்த தயிர் போட்டு கலந்து அந்த கூழு குடித்தோன்னா அப்படி பசி எடுக்கும் பார்த்துருக்கீங்களா. மத்தியானம்லாம் அவ்வளோ நல்லா பசி கப கபன் இருக்கும்ல. ஒரு கூழ் குடிக்கிறத நம்ம என்னைக்கா பெருசாக பார்த்துருக்கோமா? ஒரு அவரி விதமான ஒரு குளிர்பானம் பார்ப்போங்க. பார்ப்போம். ஓகே, எங்கே பார்ப்போம்னா ஒரு பெரிய கோ மாடி வீட்டு சீமான் கோடி வீட்டு கோமான் ஒரு இடத்துல வந்து இறங்கி கூழ் குடித்தார் வச்சுக்கிங்க. ஐயோ, அவர் வாயால் அவர் கையெழுத்து அவரே வச்சு குடிக்கிறார். ஐயோ ஐயோ ஐயோன்னு. அதனால் அப்படி பார்ப்போம். யார் குடித்தா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் சொன்னது கரெக்ட் ஆகிடுச்சா? கரெக்ட் ஆகிடுச்சு. ஆ, அவங்களாம் கூழ் குடிக்கிற ஆளும் கிடையாது. அப்போ அவர் வந்து காரை விட்டு தன் காலாலே தானே இறங்கி தன் கையால் வாங்கி தானே குடிக்கல. எவ்வளோ பெரிய விஷயம். எம்ஜிஆர் ஒரு படத்தில் அன்னமிட்ட கை நினைக்கிறேன். அன்னமிட்ட கையா ஒருத்தாய் மக்களாக தெரில. அப்படி வருவார், விவசாயம் பண்ணிகிட்ருப்பார். அம்மா வருவாங்க, ஏய் வாப்பா இங்கே சாப்பாடு ரெடியாக இருக்குன்னு. அம்மா இருங்கம்மா கொஞ்சம் உழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்னுவார். அதுக்குள்ளேயும் அவருடைய பணக்கார நண்பர் முத்துராமன் வந்துடுவார். சரி, வந்தவொடனே வர்ற வரைக்கும் உட்காருங்கப்பா ரெண்டு பேரும் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் இது ஒரு உருண்டை இது களி உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. சாப்பிட்டோம் அம்மா உதவுமா அப்படின்னுவார். அப்புறம் கூழ் அப்படி குடிச்சிட்டு அப்படியே ரசிப்பார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேட்டியில் இது பண்ணால் கூழ் தான் உண்மையிலே குடிச்சு ரசிச்சாரன்னு பார்த்தா அது வேறு ஏதோ பாதாம் பாலம் ஏதோ ஒரு இது மாதிரி இது பண்ணாங்க. ஆனால் எம்ஜிஆர்லாம் அப்படி வந்தவர் தான், சாதாரணமாக வந்தவர் தான். அது பெருசாக இது கிடையாது. இல்லை, இப்போ இருக்கிற இவங்க எல்லாமே மாறிட்டாங்க. ஒருவேளை அந்த மாதிரி பாதாம் பால் எதாவது இருக்குமான்னு தெரியல. சரி சார், இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கூழ் குடிக்கிறதுன்றது ஒரு அரசியல் தலைவர் கூழ் குடிக்கிறதே பெருமளவாக பேசப்படுறாங்கள, அதை வந்து போற்றி பாடுறாங்கல்ல திமுக. ஜோக்கு தாண்டி போயிடுவோம். ஓகே சார். என்னன்னா இவங்களுக்கு வந்து அரசியல்ன்றது கலைஞர் வரைக்குமே, ஜெயலலிதா கலைஞர் வரைக்குமே அரசியல்ன்றது அந்த பிரச்சனையை கட்சி நிர்வாகிகள் அந்த ஏரியா பிரச்சனை உளவுத்துறை ரிப்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு திட்டங்கள் மற்ற விஷயங்கள் எதிர்கட்சியில் விமர்சிப்பது இப்படி தான் பேசுவாங்க. இந்த 2016 அப்புறம் எங்கே தான் கண்டுபிடிச்சானுன்னு தெரில, சுனில் ப்ளஸ்ஸு இந்த இவர் பிரசாந்த் அவங்க சொல்கிறபடி தலைவரை கோட்டு போட்டுங்க, வயலுக்குள்ளே சிமெண்ட்டு தர போட்டிருப்போம், அதில் வாக் போங்க, சைக்கிளில் போங்க, ரோட்டில் அப்படி நடந்து வாங்க, ஜீன்ஸு கீன்ஸு பண்ணிங்க, டீ கடையில் போய் டீ கேளுங்க. ஏற்கனவே ஃப்ளாஸ்கில் நாங்கள் கொத்து வச்சுருப்போம், புது கிளாஸில் ஊற்றி கொடுப்பாங்க. டீ கடையில் குடிக்கிறோமா உட்காந்து குடிச்சிட்டு நல்லா இருக்குதுப்பா டீன்ட்டு வாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு குழந்த அங்கிள் அப்படின்னோம், அந்த சினிமாலாம் குடும்ப பாட்டு ஒன்று இருக்கும் தெரியுமா, அது ரஜினி அங்கிள், அது ஒன்று குடும்ப பாட்டு, நாளை அன்பு மலர்கள் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி அங்கிள் அப்படின்னோடனே ஊரில் அவ்வளோ சவுண்டு இருக்கும். இவருக்கு மட்டும் கேட்டுரும் ஒன்று, குழந்தைய வா அந்த கூப்பிட்டு வந்து அதுக்கு இது பண்ணுவாங்க, இதாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்படி பண்ணோம் இப்படி திரும்பணும். இது இவருக்கு மட்டும் இல்லை, மோடிக்கும் இருக்குது. ராகுல் காந்தி தான் ஃபஸ்ட் டைம் இதை பயன்படுத்த ஆரம்பித்தது. எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும், எப்படி திரும்பணும், எப்படி பேசணும் அப்படின்னு மோடி இன்றைக்கி பக்கா ஒரு டீமே வச்சுருக்காரு. இன்றைக்கி அந்த இதில் வந்து ப்ரொபகண்டா டீம் வச்சுருக்கிறது அவர் தான். எப்படி நடக்கணும், எப்படி நிற்கணும், யார்கிட்ட பேசணும், சார் அப்படியே போகிறீங்க சார், சரத்குமார கண்டுக்காதீங்க சார், ராதிகா கண்டுக்காத, பக்கத்தில் ஒரு லேடி இருப்பாங்க அவங்க ஒய்ஃபு ராதிகா அவங்களையும் கண்டுக்காதீங்க, அப்படியே நேராக போங்க. அதுக்கப்புறம் இவர் இருப்பார், டிடிவி இருப்பார், அவருக்கு ஒரு வணக்கம் வைங்க. தேவநாதன் இருப்பார், அவர் கையை பிடிச்சி பேசுங்க. அடுத்து அப்படியே போனீங்கன்னா பொண்ணாக இருப்பார், கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, அப்படியே அவருக்கு முதுகை காமிக்கிறீங்க சார், அப்படியே திரும்பி அண்ணாமலிட்ட பேசுகிறீங்க சார், இப்படிலாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அவரும் அதே மாதிரி வந்துட்டு யாருன்னு போயிட்டு நேராக தேவநாதன் பண்ணிட்டு பொண்ணார் கொண்டுருந்தா இருப்பார், இவர் அப்படியே திரும்பிட்டு அப்படியே இது பண்ணிட்டு பேசிட்டு வருவார். அப்படியே நடுவில் ராமதாஸ் இருப்பார் சார், அவரும் ராமதாஸ் சார், அவர் வந்து பயங்கரமானது 4.something ஓட்டு இருக்குது சார், அவர்கிட்ட போய் நீங்கள் கை பிடிச்சி பேசுனீங்கன்னா இன்னும் 2% கூடும் சார், இது எல்லாமே இந்த ப்ரொபகண்டா இது. அப்புறம் திரும்புறீங்க சார், கையை அப்படி இப்படி ஆட்டுறீங்க சார். சேம் இவருக்கும் அதே மாதிரி தான், இவருக்கு கூடுதலாக சார் போயிட்டே இருக்கீங்க, டப்புன்னு ஒரு அம்மா அங்கே நடவண்டி செட் பண்ணி, அதாவது அவ்வளோ தகராறுலையும் அவ்வளோ பிரச்சனையிலையும் நடவண்டி அங்கே இருக்கும், போலீஸ் அப்புறப்படுத்தவே மாட்டாங்க, அவங்க கூழ் விற்றுட்டுருப்பாங்க அவ்வளோ இடத்துலையும். சார் அவங்க வந்து தம்பி கூழ்வா அப்படின்னோடனே சார் நீ அப்படியே இறங்குறீங்க, டோர் தொடர்ந்து நேராக போகிறீங்க, கூழ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஒரு ஆகர்ஷம் பண்ண சார் அப்படியே கொடுக்குறீங்க, டக்குன்னு பாக்கெட்டில் கை வைத்து டுத்து மட்டும் கொடுத்துட்றாங்க சார் தேர்தல் நேரம், அதை எங்கால் பார்த்துக்குவோம் பின்னாடி வரோம் அப்படின்னு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ இப்படி ஒரு இதாகிடுச்சு. டீ குடிக்கிறது அது குடிக்கிறது, ஒரு தொண்டர் கூப்பிடுவார் என் வீட்டுக்கு டீ சாப்பிட வரீங்களா அப்படின்னு, ஒன்றே சிஎம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு போராட்டத்தெல்லாம் கூப்பிட்டா ஒரு பிரச்சாரம் பண்ண போக முடியும்? கண்டிப்பாக முடியும். டீ குடிக்க தான் போக முடியும், டீயே குடிச்சுட்டு வேண்டியதான் 21. அதனால் இதெல்லாம் வந்து ஜனங்க பார்க்கும்போது ஐயோ அச்சுச்சோ இவரா, ஐயோ டீலாம் குடித்தார், அச்சுச்சோ இங்கே இவர் கூழ் சாப்பிட்டாரு அப்படின்னு. இது ஒரு யுக்தி. இவங்க மற்ற நாளில் பாருங்கள், ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமூக வலைதளத்தில் கூட அந்த வீடியோ இருக்கும், இவங்க ட்ரெயின் ஏறியிருப்பாங்க மெட்ரோ ட்ரெயினில், அங்கே ஒருத்தன் ஏற்கனவே ஏறியிருப்பான். ஆமாம் சார், துட்டு கொடுத்தேன்னு அவனு டிக்கெட் அவன் நின்றுட்டு இருப்பான்,
இவங்க எல்லாம் போய் அவனை சுற்றி நின்றுக்குவாங்க. அவன் போய் பார்ப்பான், என்னடா எல்லாம் நம்மளை சுற்றி நின்றுக்கிறாங்களான்னு பார்க்கும்போது பளிச்சுன்னு வர போ அப்படியா அப்படின்னா. அப்போல்லாம் கேமராக்கு அதெல்லாம் தெரியாது, கேமரா வேறு இல்லை இல்லை. அப்போ எவனோ ஒருத்தர் எடுத்து போட்டான், இன்னை வரைக்கும் அது இருக்குது. அப்போ இவங்க ஆக்டிவிட்டி தெரியுதா, அவனும் துட்டு வாங்கி தானே இருக்காங்க. கண்டிப்பாக அவனுக்கு அங்கே நிற்கக்கூடாதுன்னு தான் இருக்கா. ஆ இல்லை, அவன் வேற இடம் எதிர்த்து முறைச்சிட்டான்னா அவன் அவன் என்னென்ன புரியாமல் நின்றுட்டு இருப்பார் சார். ஒரு அரை விட்டு போ அப்படின்னு. அதே மாதிரி ஆட்டோ டிரைவரை ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டு, அப்புறம் அண்ணன் நம்ம லிஸ்ட்லேயே இது இல்லைண்ணே, அந்த ஆட்டோ டிரைவருக்கு கூட நீங்கள் பொறுமையாக செல்ஃபி அடிக்கிறவருக்கு நிற்கணும்ண்ணே, நீங்கள் வந்து அவனை போட்டு இது பண்ணிட்டீங்கண்ணே, அடுத்த தடவை கூப்பிட்டு வரோம், மறுபடியும் எடுத்து ஃபோட்டோ போடுங்க. இதே நடந்தது. சேம் இப்போ கூட ஒரு யாரோ இருந்தார், பார்த்தாரு கைகை வச்சா சிக்கல் ஆகிடுனா அப்படி தள்ளி விட்டு போயிட்டாரு. அப்புறம் ஒரு லேடி வந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் எடுத்தார். அதனால் அதை கூட கிண்டல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. இதற்காகத்தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரன் பாட்டை போட்டு, இவர் அந்த ஆம்பளை அப்போ ஆம்பளை வந்து வரும்போது இது பண்ணுவார், லேடி வரும்போது ஃபோட்டோ எடுப்பார். இது இது எல்லா கட்சியிலையுமே இருக்குது. இது ஒரு ஜனங்களை ஏமாத்துற யுக்தி இது. அதாவது காட்சிக்கு எளியவர்களாம் எப்பொழுதும் மக்கள் பணியை செய்வார்கள். நீங்கள் பல என்ன இது பண்ணாலும் உங்களோட ஒன்றி இருப்பாங்க. டச் மைண்டை டச் பண்ணுறது இதுதான் இது. எல்லா கட்சியிலுமே சார் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் யாரும் சொல்லித்தராமே அமைச்சார் அந்த காலத்தில் பண்ணிக்கிறாரு சார். அவர்லாம் டம்முன்னு ஒரு அம்மா வயசான அம்மா அணைச்சி இது பண்ணுவார். சில இது அது அவரது இயல்பாக இருக்கும். அவர் அந்த மாதிரி இன்னொன்று அதுக்கேற்ற மாதிரி செஞ்சார். அவர் வீட்டு வாசலில் டெய்லி கூட்டம் நிற்கும், வர்றவங்களாம் உதவி செய்வார். யார் வீட்டு இங்கெல்லாம் போக முடியுமா? போக முடியாது. அமெரிக்க தூதரங்க மாதிரி இருக்குது அவர் வீடு, அந்த தெருப்பக்கமே போக முடியாது. அப்போ நீங்கள் ரோட்லேயும் பார்க்க முடியாது, கட்சிக்காரனு கிட்ட போக முடியல. அப்போ எம்ஜிஆர்லாம் அப்படி இல்லை, அந்த ராமாவரம் தோட்ட கதவுகள் திறந்தே இருக்கும், சாப்பாடு ஒரு பக்கம் ரெடியாகி போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஜனங்க. உதவி கேட்டு வர்றவங்க ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறது கூப்பிட்டு வராங்க, அந்த அம்மா என்ன இந்த அம்மா வந்து உள்ளே நுழைஞ்சோன்னு நம்ம கம்மல் அது வேற எங்கேயா கழட்டி வைக்க வேண்டியதுன்னு அங்கே வந்து கழட்டி கழட்டி பைக்கில் வச்சுக்கிச்சு. ஏன்னா அது உதவி கேட்கும்போது ஏழையாக தெரியணும்ன்ட்டு எம்ஜிஆர் உதவியும் கேட்டு வந்துட்டாங்கல்ல, அவங்க என்ன கேட்குறவங்களும் கொடுங்க, அதெல்லாம் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்திருக்காரு எம்ஜிஆர். ஆனால் அன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி சாதாரணமாக இருந்திருக்கு. இப்போ வந்து அதுக்கு ஆள் போட்டு அவனுக்கு திட்ட கொடுத்து அவன் இப்படி திரும்பி நில்லு, இந்த பேண்ட்டு போடு, ஷூ போடு, சைக்கிளில் போ, இப்படிலாம் சொல்லுறான். அந்த கேட்டு செஞ்சு நிற்கிறாங்க. காஃபியை குடிங்க, கிட்டத்தட்ட அது வியாபாரம் தானே, வியாபாரம் ஆகிடுச்சா ஜனங்கள்கிட்ட. இப்படிலாம் பண்ணிவிட்டு அமெரிக்காலாம் இது இருக்குது. அமெரிக்காவில் ஜனாதிபதி கண்டிப்பாக கொண்டாடி இருக்கணும் தெரியுமா? தெரியாது சார். கண்டிப்பாக கொண்டாடி இருக்கணும். அவங்களும் பயங்கர மேக்கப் போட்டு இவர் கூடயே சேர்ந்து அவங்களும் அப்படியே கை காட்டி வரணும், ஸ்டைலாக நடக்கணும், ஸ்பீடாக நடக்கணும். அப்படி நடக்கிறன்னா அடிக்கடி தடி கொழுந்துடுறாரு அவர், நம்ம ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி. ஓகே ஓகே. கூட ஒரு குழந்தை ஒரு பொண்ணு இருந்தால் இன்னும் நல்லது, இன்னும் நல்லா பேர் அமெரிக்க ஜனாதிபதி. இந்த மாதிரி ஊர் ஊராக அங்கேருந்தால் இங்கே பரவி இருக்கும். ஆமாம் சார், ஒபாமா ட்ரம்ப் இவங்கெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற ஒரு விஷயங்கள் எனக்கு தெரியும். அமெரிக்க ஜனாதிபதினா அவருக்கு மனைவி இருக்கணும், குழந்தை இருக்கணும், அவர் ஒரு குடும்பஸ்தன் அப்படின்னு பதிய வைக்கணும் ஜனங்க முன்னாடி. அது ஒரு டெக்னிக் அது சார். இப்போ நீங்கள் சீனியர்ன்றலாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா ஒரு ஒரு அரசியல் கட்சியிலையுமே லீடர்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஏடிஎம் கே சொல்லுவோம், நம்ம செல்லூர் ராஜு, நிறைய பேரை பார்க்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா, அந்த அப்பையே என்ன சொன்னோன்னா, இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு தான் அம்மா வந்து ரெண்டாவது ஆட்சி அமைச்சாங்க, பத்தாவது வருஷம் ஆட்சிக்கு வந்தாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சை பேசணும். ஆக மொத்தம் தலைமைன்றது ரொம்ப டஃப்பாகவும் சீரியஸாகவும் இருந்த இப்படிப்பட்ட ஆளுங்கன்னா புரியல. ஐயா நான் தப்பாக சொல்லலை, அவர் வந்து அந்த ஆற்றுல போய் தர்மாக்கள் விட்டார்ல, அதுக்கு அவர் செல்லூர் ராஜு வந்து நல்ல நாலேஜபிள் பர்சன், இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர் வெள்ளந்தியான மனிதர். அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த மருந்து கடையை தான் வச்சிருந்தார் போல், எல்லா மருந்துகள் பேர்லாம் தெரியும். அந்தளவுக்கு நல்லா இது பண்ணவர், குடும்பத்தோடு ரொம்ப அட்டாச் பண்ணுவார். மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி அவர் கிடையாது. அந்தளவுக்கு கோபியஸும் அப்படி தான், மனைவி அவங்க கணவன் மனைவி இது வந்து அவ்வளோ ஒரு இது இருக்கும். அவங்க இறந்தப்பறம் தான் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார் ஓபிஎஸ். இவர் வந்து அவ்வளோ அந்த மாதிரி இது. இவருக்கும் ஒரு பெரிய இழப்பு நடந்தது தெரியுமா? தெரியாது சார். இந்த ஹைகோர்ட்டில் பைத்தியக்காரனு மாதிரி திடீர்னு மூணு ஸ்பீடு பிரேக்கர் போட்டாங்க. சரி, ஒன்று ரெண்டு நாலு அடி மூணு அடி மூணு அடி தள்ளி ஸ்பீடு பிரேக்கர். ஆமாம் ஆமாம். அவர் பையன் புல்லட் ஓட்டு வருமா நைட்டு, அப்போ படிச்சுட்டு கல்லூரி அதை படிச்சுட்டு வருமா, ஒரு ஸ்பீடு பிரேக்கர் தட்டினா கூட சமாளிச்சிடும். ஆமாம். அடுத்தடுத்து மூணு ஒன்று எகிரி ஹெல்மெட் போடல, கீழே விழுந்து அடிபட்டு இறந்து போனாப்பு, 21 வயசு 22 வயசு. அந்த மாதிரி சோகத்தை தாங்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர், நல்ல தர்மசாலி இது. அம்மா அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து. ஆனால் இவங்கள மாதிரி இப்போ இருக்கிற அரசியல்வாதி மாதிரி அவங்க கிடையாது. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு பயந்துருக்கணும், இது பண்ணியிருக்கணும். அதனால் அது பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி. அங்கே தெர்மோகோல் போட்டது ஒரு அதிக, ஏன் ரெண்டு கலெக்டர், ரெண்டு மாவட்ட ஆட்சியர்கள். ஆமாம் சார். ஒரு மாவட்ட ஆட்சியர், இன்னொருத்தர் வேறு பொறுப்பு, அப்புறம் அவர் மாவட்ட ஆட்சியர் ஆனார். அவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க கொடுத்த ஐடியா தான். இவர் நினச்சிக்கிட்டாரு இது என்னென்னா, வெளிநாடுகளில்
கருப்பு கலர் பால் போடுறாங்க, தண்ணி இது பண்ணாமல் ரேஃபர் ஆகாமல் இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி இவனுக்கு வந்து தெர்மோகோலை போட்டு, அது வேற ரெண்டு தெர்மோகோலுக்கு ஒரு இதை வேற ஒரு செல்ல டேப்பு, அது வேற தூக்கிக்கணும். பயங்கர புத்திசாலிங்க. அதில் இவர் போய் இறங்கணும்னா இவர் நகர ஆகிட்டாரு. ஆனால் இவர் வேற லெவலில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது மற்ற விஷயங்கள்லாம். ஆனால் இன்றைக்கி ஒன்று சொல்லிக்கிறார் அவர் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் அப்படி இப்படி நம்மால் தான் என்ன 200 ரூபா எவ்வளோ நேரம் உட்காடுறது அப்படின்னு வேறு. அப்புறம் வெளியே சாப்பாடு வேறு போடுறாங்களா, நம்ம போகிறதில் தீர்ந்துச்சுன்னா சரி சாப்பிட்டு வந்து உட்காருவோம், இன்னும் பேசினே இருக்கிறாங்களா அப்படின்ட்டு இப்படியே ஜனங்க நவுரம்ல ஒன்று போகிற மாதிரி அதுன்னு எழுந்திரிச்சு இவர் பார்த்து எவனாவது கூட்டத்தில் எடுத்து எழுந்திரிச்சு போனீங்கன்னா ரத்தம் கைக்கி சாவிங்க அப்படின்னு மயில்சாமி மாதிரி பேசியிருக்காரு நேற்று. அந்த காமெடிகள் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்ல வந்தேனா சார், நான் கேட்க வந்த கேள்வியுமே அதே மாதிரி தான். இப்போ லீடர் ஸ்டஃபாக இருப்பாங்க, கீழே இருக்கக்கூடிய அடுத்த அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னே நமக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது. இப்போ திமுகவை பற்றி நம்ம அவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கூழ் குடித்த உதயநிதியும் நம்ம ஒரு பக்கம் இப்படி பார்க்குறோம், போய் காஃபி குடித்து ஓட்டு கேட்குற ஸ்டாலினே ஒரு பக்கம் பார்க்குறன்றப்ப அவர் கட்சியில் இருக்கக்கூடியலாம் தடால் அடியாக இருக்காங்கல்ல. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சேகர் பாபுவுக்கும் ஜெயக்குமாருக்கும் நடந்த ஒரு கலவரம் ஒன்று பார்த்துருப்போம். நீங்கள் முதல்ல மேயர் பிரியான்னு சொன்னானே சார், எங்கிட்ட இன்னொரு கொஸ்டின் இருக்குன்னு, அந்த ரெண்டு பேருக்கு நடந்த சண்டையில் நடுவில் நின்றுட்டு உங்க இன்னும் பண்ணுறதே புரியாது சார். கொஞ்ச நேரத்தில் அவங்க என்ன அரசியல்வாதி கிடையாது, அந்த இடத்துல ஒரு பட்டியலின பெண் தான் ஒதுக்கப்பட்டுச்சு மேயரை மாற்றணும்னா பார்த்தாங்க, அங்கங்கே தேடினாங்க. சரி இவங்க ஏற்கனவே நிறுத்தி வச்சுருந்தார் போல், அவர் உஷாராக இருப்பார்ல சேகர் பாபு, இவர் ஒரு கேண்டிடேட்டு மாசு ஒரு கேண்டிடேட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சரி கடைசியில் இவர் ஜெயிச்சிட்டார். இவங்க என்னான்னு புரியறதுக்குள்ளே மேயரு, இப்போ என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஆமாம் ஆட்சி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் முன்னாள் மேயர்னு போட்டு சுற்றின்னு இருக்க வேண்டியதான். என்னென்னா அந்த இது வந்து அதிமுக திமுக வேட்பாளர் பட்டியல் இது. ஆமாம் எல்லாம் முடிஞ்சு சண்டைகள்லாம் வருது. இவர் வழக்கமாக இவர் பாணியில் பேசணும்னா ஏடிஎம்கே சேகர் பாபுக்கும் ஜெயக்குமாருக்கும் வாக்குவாதம் வராது. ஆமாம் அவர் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பார் ஜெயக்குமார், எல்லாம் அழகாக பண்ணுகிறீங்களா நல்லா இதுன்னு. ஏன்னா சண்டை போடுற ராஜேஷும் சேகர் பாபும் கூட ரொம்ப க்ளோஸு, சும்மா அந்த இடத்துல சண்டை போடுவாங்க, அது ஒரு மாதிரி முட்டிக்கிற மாதிரி, அது மேயர் வேறு இப்படி பார்த்துனே இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்தோன்னா மனு தாக்கல்லாம் பண்ணுவாங்க, கலாநிதி வீராசாமிக்காக மனு தாக்கல் செய்ய போனதில் பிரச்சனை பிரச்சனைன்னு. அப்புறம் பார்த்தா இவ்வளோ பிரச்சனை போனதான் டெம்மி வேட்பாளருக்காக. மறுநாள் கலாநிதி வீராசாமி சாதாரணமாக போய் 4 பேரோடு போய் சாதாரணமாக மனு தாக்கல் பண்ணிட்டு வருவார். அப்போ ஒரு டம்மி வேட்பாளருக்கு மனு தாக்கல் பண்ணுறதுக்கு அவ்வளோ கூட்டத்தை தள்ளிட்டு வருவீங்களா, காமெடியாக இருக்குல்ல. கண்டிப்பாக சார் யோசிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. நீங்கள் நான் கலாநிதி வீராசாமிக்காக தான் இவ்வளோ கலவரமும் நடந்துன்னு பார்த்தா, மறுநாள் இன்று அப்படின்னு பார்த்தா தாயகம் கவி இன்னொரு மாவட்ட செயலாளர் இவங்களாம் நின்றுக்கணும், ஒரு 4 பேர் நின்றுட்டு கொடுத்துன்னுக்குறாங்க. நான் யோசிக்கிறேன், வட சென்னை திமுக வேட்பாளர் தான், ஆமாம் கலாநிதி வீராசாமி தான், ஆமாம் இங்கே கொடுக்குறவரும் கலாநிதி வீராசாமி தான், பக்கத்தில் தாயங்கவி தெரியும் கரெக்டு தான். அப்போ நேற்று அப்படின்னு போட்டு இது என்னப்பா இந்த இதுக்கா நேற்று டம்மி வேட்பாளர்களா இவ்வளோ சண்டை அப்படின்னு போட்டா, அண்ணே நீ நேற்று கவனிக்கவே இல்லை, ஜெயக்குமாரே நேற்று அதை சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு. அதனால் இது பார்த்தீங்களா முழுசு முழுக்க முழுக்க ஈகோவில் நடந்தது. ஆமாம் சார், ஒரு டம்மி வேட்பாளர் இதுக்கு நீ எவ்வளோ போட்டு தகராறு பண்ணுற, இல்லை அவரு கூட வீட்டுக்காரர் கூட வீட்டுக்காரமாக வந்தாங்கன்னா அவர் கலாநிதி வீராசாமி மனைவி தான் டம்மி வேட்பாளர், ஓகே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஆள் தான், அந்த நல்ல நேரத்தில் கரெக்டாக டாக்கல் பண்ணணுமா. நான் இன்னொன்று யோசித்தேன், அவர் கலாநிதி வீராசாமி இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதவராச்சே அப்படின்னு. கடைசியில் இதுதான் உண்மைகள் வெளியே வரும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு என்ன பேசுகிறேனே தெரியாது. அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்களுமே பார்த்தீங்கன்னா கடைசி வரையுமே தேர்தலில் அந்த ஆணையர்கிட்ட தான் அவர் பேசுவார் சார். கடைசி வரையும் இவங்க எவ்வளோ கத்தினாலும் இந்த பக்கம் திரும்பவே மாட்டார், அவர் கடைசி வரையும் ஆணையர்கிட்ட தான் பேசுவார். அவர் தெரியுங்க இவங்க போகிற சண்டை பொய் சண்டைன்னு தெரியும், ராஜேஷும் சேகர் பாபும் ஏன்னா எல்லாம் ஒன்று ஒரே இது. இவர் வந்து இவங்க அவர் தகுதிக்கு இவங்களோட வேணாம் அப்படின்ற மாதிரி, இன்னொன்று இது தேவையில்லாத சண்டை, எனக்கு தேவை அந்த அதிகாரி நீ முடிவு, அவரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உக்காந்துக்கிட்டு 10 நிமிஷத்தில் முடிவுற மேட்ருக்கு அவர் சிஇஓட்டெலாம் பேசி 2 ஹவர் ஆகின்னு இருப்பார். அப்புறம் நீங்கள் என்ன ஐஏஎஸ், இக்கட்டான நேரத்தில் பெரிய மாபை சமாளித்து கரெக்டான முடிவெடுத்து பிரச்சனையை தீர்க்கிறவங்க தான் ஐஏஎஸ். ஐஏஎஸ் அதுக்கு தான் உங்களை படிக்கிறது சொல்லித்தராங்க, ட்ரைனிங்லாம் அதுக்கு தான். இதை கூட சமாளிக்க முடியலன்னா சார் வெளியே போங்க, அவங்க தான் இங்கே நான் தான் முடிவெடுக்கிறது, என்ன என்ன பண்ணுறீங்க, அவங்களாம் வெளியே அனுப்புங்க அப்படின்னு இது பண்ணிட்டு பண்ணணும். சார் இங்கே வந்து இது பண்ணாதீங்க, நீங்கள் அமைச்சர்லாம் இது தேர்தல் டைமு பண்ணாதீங்க அப்படின்னு. அப்படியா 21 நாள் முடிச்சு நான் தானே அமைச்சர், அன்னைக்கு ஒன்று எங்கே மாத்திரம் பாருன்னு அந்த பயம் கண்ணு முன்னாடி ஒன்று போகுமா இல்லையா? போகுது, அதான் நேற்று நடந்தது.
அந்த படத்தில் வர டைலாக் மட்டும் தான் அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பயம் தான். தொடர்ந்து பேசுவோம் சார், ஏன்னா வந்து தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது, இன்னும் நிறைய நிகழ்வுகள் வேறு நடக்கும் போது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் விவாதிப்போம். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க.